वेलकम टू द बाइक इलेक्ट्रीशियन मधुरै चैनल वीडियो नम्बर पाकपो पाती पाती बोर्ड मारि बोर्ड पाती एलईडी एलईडी बल्ब नम्म बाइक के एप्पडी यूस पण्णलाम्ंद्र और वीडियो पत्ती पाकपो वांग वीडियो पापम इप्पो इंद वीडियो पाती पाकरपल सर्किट बोर्ड एदा और बोर्ड मारी पीसीबी बोर्ड मारी बोर्ड वो पाती एलईडी लाइट इत वो एलईडी लाइट इनकना स्वारस्यम पाती और कास्टलियान और वरकूडा हेड लैंप इतना हेड लैंपे प्रोजेक्टर लैंप वंडी की पाती BMW காருக்கு வரதோட ப்ரொஜெக்டர் லாம்ப் குள்ள வர இந்த ஸ்ட்ரிப் தான் வருது இந்த ஸ்ட்ரிப்லயும் பாத்தீங்கன்னா இந்த மூணு LED மட்டும்தான் ப்ரொஜெக்டர் லாம்பே நிறைய பேருக்கு இதுவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் எனக்கே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சு இந்த மூணு டாட் இருக்குங்களா இந்த டாட் தான் மொத்த இந்த ப்ரொஜெக்டர் லாம்போட ஒன் சைடு லாம்பே இதுல இருந்தா நமக்கு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் கிடைக்குது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீடைலா வேணும்னா இந்த ZKW எலக்ட்ரானிக்ஸ் GmbHன்றத நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஜெர்மன் லைட்டிங் கம்பெனியோட இது வந்து சர்க்கியூட் LED போர்டு இது வந்து எல்லாம் இந்த ZKW எலக்ட்ரானிக்ஸ்ன்ற சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களோட கிளையன்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா Audi BMW Benz Jaguar Range Rover போர்ஷ் ஃபெராரி எல்லாருக்குமே இவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க சின்ன அந்த முன்னாடி இருக்க ஒன் சைடு ப்ரொஜெக்டர் லாம்புக்கு பின்னாடி இருக்க இந்த போர்டு ஒன்று தான் இப்போ இந்த போர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் கொண்டு வந்தார் அந்த நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா இதை வந்து பைக்குக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் ப்ரோ இந்த மாதிரி என்கிட்ட ரெண்டு இருந்துச்சு ஒன்று வந்து இந்த மாதிரி நான் பேட்டரியில் கொடுத்து நான் பைக்கில் ஓரச்சேன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இந்த போர்டு எனக்கு அவுட் ஆயிருச்சு ஸோ ரெண்டாவது போர்டு வந்து அவுட் ஆகக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணித்தாங்க அப்படின்னாங்க அதுக்காண்டி தான் இப்போ இந்த போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக நம்ம பேட்டரியில் கொடுக்குறப்ப அதாவது ஏதாவது ஒரு மெயின் லைன் வழியாக நம்ம சுவிட்ச் வழியாக அதை கொடுக்குறப்ப இந்த போர்டு பார்த்திங்கன்னா இந்த மூணு டாட் எல்இடி இருக்குங்க இல்லையா இந்த டாட் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே ஹீட் ஆகி அவுட் ஆகிடுது நம்ம டைரெக்டாக நம்ம பேட்டரியில் கொடுத்தோம்னா ஸோ அப்போ இது வந்து டைரெக்டாக பேட்டரியில் கொடுத்தா அவுட் ஆயிடுதுன்றப்ப ஸோ என்ன பண்ணலான்னு ஒரு டிசைன் பண்ணேன் இந்த போர்டுக்கு அப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் இந்த ஏன் இந்த மாதிரி அவுட் ஆகுதுன்றப்ப பார்க்கணும்னா இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வோல்டேஜ் கொடுக்குறப்ப இதுக்கு வந்து மின்தடை வந்து அதிகமாக இருக்குது அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த போர்டு வந்து அதிகமான ஒரு ஆம்பியரை வந்து கன்சியூம் பண்ணி டக்குன்னு அவுட் ஆயிடுது ஹீட் ஆகி அவுட் ஆயிடுது ஸோ அப்போ இந்த போர்டுக்கு வந்து எப்படி அந்த மெஷர் பண்ணுற இந்த உங்களுக்கு ஆம்பியரை வச்சு கால்குலேட் பண்ணிடுறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் நம்ம நார்மலாக இந்த வி ஓம்ஸ் மில்லி ஆம்ஸோ வைக்கிறதுல பதிலாக மேக்ஸிமமில் வைக்கணும் 10 ஆம்பியரில் வச்சுட்டு 10ன்ற இடத்துல ஆம்பியரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இந்த போர்டு ஒரிஜினாலிட்டி எவ்வளோ ஆம்பியருக்கு நமக்கு கன்சியூம் ஆகுதுன்னு பார்க்கணும் ஏன்னா மின்தடை வந்து அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால ஆம்பியர் வந்து அதிகமாகச்சுன்னா போர்டு வந்து இந்த எல்இடி வந்து கெட்ஸ் ஹீட்டட் ஃபாஸ்டர் அதுக்கப்புறம் அவுட் ஆயிரும் அப்போ நம்ம இந்த ரேஞ்சை மொதல் பாருங்கள் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குதுன்றத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியிலேருந்து ரெண்டு வயர் வருதுங்களா இந்த ரெண்டு வயரில் இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ஸு இந்த டெர்மினல் மைனஸ்ஸு இன்னொரு டெர்மினல் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் டெர்மினலை என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வழியாக சீரியஸ் பண்ணியிருக்கேன் மல்டிமீட்டரை வந்து மல்டிமீட்டரோட பிளாக்கை வந்து இந்த எல்இடி லைட்டோட ப்ளஸ் டெர்மினல்லையும் அதே மாதிரி மல்டிமீட்டரோட ரெட்டை வந்து பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினல்லையும் ஒரு சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த எல்இடி லைட்டில் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குதுன்ற பாருங்கமே எவ்வளோ ஆம்பியர் எடுக்குன்றத இந்த மைனஸ் டெர்மினலில் பேட்டரியில் டச் பண்ணுறப்ப இதோட பிரைட்னஸ் அண்ட் ஆம்பியரை மட்டும் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு
இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மல்டிமீட்டரில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தனால இந்த போர்டு இந்த போர்டு அடியாயிரும். அவங்க எனக்கு சொன்னது வந்து இந்த பிஎம்டபிள்யூவில் இந்த போர்டு வந்து அந்த மொத்த அந்த ப்ரொஜெக்டர் செட்டாக தான் வருமா. ஸோ இந்த அந்த ஒரு ப்ரொஜெக்டர் செட்டே கிட்டத்தட்ட 80 to 1 lakh கிட்ட வருதான். ஸோ அதை வந்து ரொம்ப இதை வந்து நான் கொஞ்சம் வந்து ரொம்ப காஷனாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படி வச்சு எடுத்தோன்னே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு 2.0 ஆம்பியர் கிட்ட எடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே போர்டு வந்து சீக்கிரம் அந்த லைட் வந்து கண்டிப்பாக ஹீட் ஆகி சீக்கிரத்தில் அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அடி ஆகும். இப்போ கூட வைக்கிறேன் பிரைட்னஸையும் அதையும் பாருங்கள் எப்படி இருக்கணும். நம்ம கேமராவே என்ன சொல்ல அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே உட்கார்ற மாதிரி பிரைட்டு. நீங்கள் அந்த மல்டிமீட்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். டூ ஆம்பியர் 2.8 வரைக்கும் ஆம்பியர் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக போர்டு அவுட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின் தடையை வந்து குறைக்கிறக்காண்டி ஒரு டாட் போர்டில் வந்து ஒரு 5 1 ஆம்பியர் டயோட எடுத்து சீரியஸ் பண்ணியிருக்கேன். சீரியஸ் பண்ணது தான் அந்த கனெக்ஷனை எடுத்து பின்னாடி ஒரு ரெண்டில் கனெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே சீரியஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஒன்று பின் ஒன்றா சீரியஸ் பண்ணி இன்னொரு ரெண்டை வந்து லீடு எடுத்திருக்கேன். பிகினிங் லீடும் எண்டு லீடும் தான் இந்த ரெட் அண்டு க்ரீனு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இந்த எல்இடி லைட்டுக்கும் இப்போ அந்த மல்டிமீட்டர் வழியாக சீரியஸ் கொடுத்தேன் பாருங்களா அதுக்கு பதில் அந்ததுக்கு கூடால இந்த போர்டை சீரியஸில் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ ஆம்பியர் வருது என்ன எவ்வளோ அந்த எப்படி ஹீட் ஆகுதா இல்லையன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் வர ப்ளஸ் டெர்மினலில் மல்டிமீட்டரோட பிளாக்லையும் இந்த ரெட்டை வந்து டைரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணாமல் நம்ம அந்த செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு டாட் போர்டில் இந்த சர்க்கியூட்டில் ரெட் கலரில் வந்து நம்ம மல்டிமீட்டரோட ரெட்டையும் அவுட்புட் இந்த போர்டோட அவுட்புட்டை வந்து டைரெக்டாக பேட்டரியிலையும் கனெக்ட் பண்ணி இந்த போர்டோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் வேர் டைரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பேட்டரியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த போர்டோட மைனஸ் எடுத்து நம்ம பேட்டரியோட மைனஸில் வச்சு பார்த்தா எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது இப்போ வந்து போர்டு ஹீட் ஆகுதா இல்லையான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ தைரியமாக எவ்வளோ நேரம் வேணால் எரிய விடலாம். ஏன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஓம்ஸை வந்து குறைக்கிறக்குரிய வழியை பண்ணியாச்சு போர்டு மூலியமாக. ஸோ இப்போ எவ்வளோ நேரம் எரிஞ்சாலும் நமக்கு போர்டு அவுட் ஆகாது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய பார்த்திங்கன்னா இதோட ஆம்பியர் இந்த ஆம்பியரில் பார்த்திங்கன்னா இப்போ 0.2 தான் வருது. ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 0.2 நமக்கு வந்து லோடு அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதாவது நம்ம என்ன சொல்ல இந்த எல்இடி இதெல்லாமே எதுவுமே ஹீட் ஆகாது ஹீட் ஆகி அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 0.2 டைரெக்டாக முந்தி கொடுத்தப்போ பார்த்திங்கன்னா 2.83 அந்த மாதிரி சம்திங் வந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பியர் கூட போகிறப்ப இது வந்து அவுட் ஆக தான் செய்யும். இப்போ தெரியும் இல்லை. ஆனால் இப்படி நம்ம கொடுக்குறப்ப கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து ரெடியூஸ் ஆக தான் செய்யும். வேறு வழி இல்லை கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் நல்லா தரும் லைஃப் கொடுக்கும். இப்போ இந்த இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இதுக்குன்னு குறையதில்ல. நீங்கள் ஏதாவது ஒரு எல்இடி ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க எல்இடி ஏதாவது ஒரு நம்ம இண்டஸ்ட்ரிக்குரிய இல்லாமல் வேறு ஏதாவதுக்குரிய இது இருந்துச்சு பைக்குக்குரிய இது இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸை இது வந்து நிறையா இருக்கிறப்ப குறைக்கக்கூடிய வழிகள் இந்த மாதிரியான ஒரு நீங்கள் டயோட்லேயே பண்ணி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து சப்மிட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சின்ன சின்ன விஷயந்தான் மல்டிமீட்டரை வச்சு நிறைய அவ்வளோவா பண்ணலாம். தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவை நம்ம சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.